கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவே திராட்சை செடி, யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. பிரியமானவர்களே, இயேசுவே நம் திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகள். நாம் அவருடன் இணைந்திருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவரை விட்டு பிரிந்தால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இலை செடியில் இருக்கும்போதுதான் அது பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். அது கீழே விழுந்துவிட்டால் வாடி வதங்கி போகும். அதே போன்று கொடியான நாம் செடியான இயேசுவோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அவரை விட்டு பிரிந்திருக்கும் போதுதான் நம் வாழ்வில் அநேக பிரச்சனைகள். நாம் அவரோடு இணைந்திருந்தால் நாம் பிரச்சனைகளை எளிதாக கடக்க முடியும். அவர் நமக்கு தேவையான ஞானத்தை தருவார். அவருடைய ஆற்றல், பலன் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். அவரை விட்டு பிரிந்து நம்முடைய சுயபலத்தால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அது நிச்சயம் தோல்வியில்தான் முடியும். இறைவனுடன் இணைந்திருந்தால் எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவார். நம் வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக மாறும். எனவே எப்போதும் இறைவனுடன் இணைந்தே பயணிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் செடியான உம்மிலே கொடியாய் இணைந்து கனி கொடுக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.